அழுவாதிங்க உடன்பிறப்புகளை விரட்டி வெளுத்த கஸ்தூரி அமலாக்கத்துறை அண்ணாமலை ஆளுநர் சீமான் வருமான வரித்துறை என சிக்கித் தவிக்கும் திமுகவுடன் பிறப்புகளை சம்பவம் செய்த கஸ்தூரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது ரெய்டுக்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்ள அவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யும் பொழுது தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி அழுது ஆர்ப்பரித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பிறகு அவர் நீதிமன்ற காவலில் எடுக்கப்பட்டு ராணுவ வீரர்கள் மற்றும் புழல் சிறையின் அதிகாரிகளின் காவலில் இருந்து வருகிறார் பிறகு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதியப்பட்ட புகார்களை விசாரித்த நீதிபதிகள் அவரை இருபத்தி மூன்றாம் தேதி வரை அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் எந்த நேரத்திலும் அவருக்கு காவிரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெறலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினர் கைது செய்த அன்றிலிருந்தே திமுகவினர் தொடர்ந்து எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை அதிக மன உளைச்சலை கொடுத்ததாலேயே அவருக்கு நெஞ்சு ஏற்பட்டது என்று கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அமலாக்கத்துறை தங்கள் தரப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யும் பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட மெமோவை அவர் வாங்க மறுத்துள்ளார் மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஆரோக்கியமாக நடைப்பயிற்சிக்கு சென்ற அவர் திடீரென கைது செய்யும் பொழுது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது எப்படி என்ற கேள்வியையும் முன்வைத்தது செந்தில் பாலாஜியை கைது செய்ததற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆக்ரோஷத்துடன் பேசி வீடியோவை வெளியிட்டிருந்தார் அதுவும் அதில் நேரடியாக பாஜக மற்றும் அமலாக்கத்துறையை குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு பாஜகவினர் தங்களது எதிர்ப்புகளையும் அமலாக்கத்துறை மேற்கொண்ட நேரடியான நடவடிக்கைகளை பற்றியும் எடுத்துக் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர் சீனிவாசன் தொலைக்காட்சி பேட்டியில் அமலாக்கத்துறை சோதனையை மேற்கொள்ளும்போது நேர்மையாக நின்று ஏன் பதிலளிக்கவில்லை தன்னை நிரூபிக்க வாய்ப்பு கொடுத்தும் அவர் அதனை பயன்படுத்திக் கொள்ளவில்லை மருத்துவமனையில் எதற்கு கட்சிக்காரர்கள் இதனை எப்படி மனித உரிமை மீறல் என்று சொல்கிறீர்கள் என்று தங்கள் மீது திமுகவினர் போலியாக குற்றம் சுமத்தி செந்தில் பாலாஜியின் தவறை மறைக்க பார்க்கிறார்கள் என்று பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தினை டுவிட்டர் பதிவிலும் வீடியோ மூலமும் தெரிவித்து வருகின்றனர் இவர்களின் வரிசையில் பிரபல நடிகையும் சமூக செயல்பாட்டாளராக உள்ள நடிகை கஸ்தூரியும் இணைந்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது பற்றி ஒரு நகைச்சுவை கலந்த மற்றும் உள்ளர்த்தங்கள் உடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் புதிய பழமொழிகள் கற்பனை நான் நான் மண்டபத்தில் யாரும்டுத்தாங்களா என்ன முற்பகல்ட் செய்யின் பிற்பகல்ிலையும் கரண்ட் கட் வரும் முன்னே வரும் பின்னே ரெய்டு வரும் முன்னே நெஞ்சுவலி வரும் உடனே இடுக்கண் வருங்கால் நகுக இன்கம் டாக்ஸ் ரெய்டு வருங்கால் அழுக பிரிக்க முடியாதது அரசியல்வாதியையும் பிரிக்க கூடாதது பாட்டிலையும் பத்து ரூபாயையும் என்று கஸ்தூரி பதிவிட்டிருந்தது அன்றைய தினங்களில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருந்தது நடிகை கஸ்தூரியின் இந்த பழமொழிக்கு ட்விட்டரில் தீர்மான திமுகவினர் கட்டுமையான கண்டனத்தை தெரிவித்தனர் அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பல விமர்சனங்களையும் முன்வைத்தனர் திமுகவினர் பதிலடி கொடுத்தால் தனக்கு பதிலடி கொடுக்க தெரியாதா என்ற வகையில் நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு மறுபடியும் தனது டுவிட்டர் பதிவில் கோர்ட்டில் அகட்டியதும் கைதை உடனே மன்னிப்பு கேட்பதை ஜெயில்னு சொன்னாலே நெஞ்சை பிடித்துக் கொள்வதை போலீசை பார்த்ததும் ஐயோ கொல்றாங்கனு கத்துவதை வரலாறாக கொண்டவர்கள் வீர சவார்கரை கோழை என்பதெல்லாம் என்று பதிவிட்டு திமுகவினருக்கு பதிலுக்கு பதில் கொடுத்து வருகிறார் நடிகை கஸ்தூரி